Naturals presents Cricket Killadi powered by Sivakasi Co-Operative crackers and Jeyachandran Textiles. Naturals 20 varada parambariyam ella vagaiyana serviceum veetike vandu provide panuvanga 100% proper ah sanitize panni tha varuvanga. Pre bridal and bridal hair, skin makeup, floral hairstyle idu ellame veetike vandu panuvanga. Description la irukra link ah use panni unga appointment ah book pannunga. Illana description la irukra indha number ku call panni unga appointment ah book pannalam. Indha Diwali ki nama Sivakasi Co-Operative crackers.com la 60% discount la ella vidamana pattasalum kedaikudhu. Aduvum unga veedu thedi edhukku nama wait panni irukkinga. உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி புக் பண்ணுங்க. இந்த வருஷ தீபாவளியை உங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியா கொண்டாடுங்க. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் கிராசரிஸ், ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் இப்பொழுது தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையில். மேலும் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் ஆடைகள் சிறந்த தள்ளுபடி விற்பனையில். மேலும் பல தள்ளுபடிகளுடன் ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், டிநகர் மற்றும் பள்ளிக்கரணை. ஜெயில் லேடிஸ் அண்ட் ஜெயில்மன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ்ல நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் கிரிக்கெட் கில்லாடிஸ் பவர்ட் பை சிவகாசி கோஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ் அண்ட் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த 2020 உமன்ஸ் T20 சேலஞ்சோட ட்ரெயில் பிளேசர்ஸ் வர்சஸ் சூப்பர் நோவாஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ இது அண்ட் ஃபேண்டஸ் 11 ப்ரொடிக்ஷன் அதையும் பார்க்க போகின்றோம். இந்த ட்ரெயில் பிளேசர்ஸ் வர்சஸ் சூப்பர் நோவாஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும், ஸோ ட்ரெயில் பிளேசர்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு அபார ஒரு வெற்றி, 47 ரன்களுக்குள்ள. ஸோ இந்த பக்கம் முத்தலி ராஜா அவர்களோட வெல்லாசரி டீமை சுருட்டி அப்படியே முழுங்கி போட்டு விட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவாஸ் டீமை பொறுத்த வரைக்கும், ஸோ மித்தலராஜ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஸோ இவங்க கடைசி வரைக்கும் வந்து ஸோ தோத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரே மாதிரியான ஒரு டீம் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு டீமில் பவுலிங் ரொம்ப சூப்பராக இருக்கு, ரெண்டு பக்கம் வந்து பேட்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் லெவன்ஸை அப்படி பார்த்தாலே, பேப்பரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த டீம் ரொம்ப பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த பக்கம் வந்து பவுலிங் ரொம்ப 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 சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்ல காம்படிஷன் தான். ஷார்ஜாவில் நான் எதிர்பார்த்த மாதிரி யார் அந்த பெரிய சிக்ஸை அடிப்பாங்க, அதுவும் இந்த நல்ல பவுலிங்க்கு அகேன்ஸ்டாக யார் அதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதன் அடிப்படையில் ட்ரெயில் பிளேசர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக அவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. அதாவது இந்த சீசன்லேயே அவங்க ஒரு நல்ல டீமே என் கண்ணுக்கு தெரியுறாங்க. அதுவும் குறிப்பாக பவுலிங்கில் பாருங்களேன், ஜோதன் கோஸ்வாமி, ராஜேஸ்வரி கைக்வாத், எக்ஸலஸ் டர்ன், அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா இருக்கிறாங்க, இந்த பக்கம் சல்மா அண்ட் அலின் தியோன், ரிச்சா கோஷ், அவங்களுமே வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னராகவும் இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேட்டிங் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் அப்படி சூப்பர் நோவாஸ் கிட்ட வாங்கலாம், ப்ராப்பர் ஒரு பெஸ்ட் ஒரு பேட்டிங் லைன் அப் உங்ககிட்ட இருக்குது. அதாவது பிரியா புனியா, சமார் யாத்தப்பட்டு, ஜெமிமா ரோட்ரிகஸ், ஹர்மன் பிரீத் கவுர், இந்த பக்கம் ஸ்ரீவர்தினே, பூஜா வசகர் ஓரளவு பேட்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து இந்த பக்கம் ராதா யாதவ்னு சொல்லிட்டு, ஸோ தனியா பாட்டியா கிட்ட இருந்து நீங்கள் எந்தளவுக்கு ஒரு ரன்களை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ தனியா பாட்டியாவும் இங்கே இருக்கிறாங்க, அதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இந்த பக்கம் சூப்பர் நோவாஸ் டீம். இப்போ ட்ரெயில் பிளேசர்ஸ் பவுலிங் ரொம்ப சூப்பராக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக போதும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ட்ரெயில் பிளேசர்ஸோட ஒரு கைகள் ஓங்கி இருக்கிறதாவும் நான் பார்க்குறேன். ஏன்னா அதாவது இங்கே சூப்பர் நோவாஸோட ஒரு பவுலிங் லைன் அப்படிங்க பாருங்களேன், பூனம் யாதவ், அதுக்கப்புறம் காக்கா, ராதா யாதவ், பூஜா வசகர், லெஜன் ஸ்ரீவர்தினே, அதையும் தாண்டி ஹர்மன் பிரீத் கவுர் ஸோ பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஸோ டீசெண்டான ஒரு பவுலிங் லைன் அப் தான் ஆகணும், மோசமெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டீசெண்டான ஒரு பவுலிங் லைன் அப் தான் நான் பார்க்குறேன். பட் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இதில் வந்து யாரை யாரை பீட் பண்ண முடியும் நான் பார்வையை பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸாக வந்து ட்ரெயில் பிளேசர்ஸோட ஒரு பவுலர்ஸுக்கள் வந்து ஆப்வியஸாக நம்ம சூப்பர் நோவாஸில் இருக்கக்கூடிய ஸோ ஹர்மன்பிரீத் கவுரோ, இல்லை ஜெமிமா ரோட்ரிகர்ஸோ, பிரியா புனியாவோ இவங்களாம் எந்தளவுக்கு ஆடுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் ஹர்மன்பிரீத் கவுர் அவர்கள் வந்து ஒரு 20-30 ரன் கொண்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஜெமிமா ரோட்ரிகர்ஸோட ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி கேள்வி உரியாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேமில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் பிரியா புனியா அவர்களுக்கும் அப்படி தான். ஸோ நல்ல பேர் இருந்தது ஓடியில், அதுக்கப்புறம் லாக்டவுன் அப்புறம் இப்போது அதை கண்டினியூ பண்ணணும்னா ஸோ நல்ல ஸ்கோர் ஒன்று தேவை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக ஒரு 130-135 மேலே இவங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, அது பெருசு தான். பட் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸ்கள்லாம் சேர்ந்து ஸோ அங்கே இருக்கக்கூடிய பேட்ஸ்மென்ஸ்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் சூப்பர் நோவாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பண்ணணும், இன்கேஸ் டாஸ் வின் பண்ணி ஸோ எங்ககிட்ட நல்ல ஒரு பேட்டிங் லைனப் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல பவுலிங் லைனப் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெயில் பிளேசர்ஸோட ஸ்மிருதி மந்தானா யோசிச்சாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இவங்களை சுருட்டுறதுக்கு இவங்களால நல்லா வழி பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 90 ரன்களுக்குள்ளேயாச்சும் இல்லை 110 ரன்களுக்குள்ளேயாச்சும் இவங்களால சுருட்ட முடியும். ஸோ எங்கள் டாஸ் க்ரூஷியல் அப்படிங்கிறத தாண்டி ஸோ பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் பொறுப்பாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் ஆனால் ரொம்பவும் நல்லாயிருக்கும், அவசரப்பட்டு அடித்து அவுட் ஆக தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து ட்ரெயில் பிளேசர்ஸுக்கு அகேன்ஸ்டாக அந்த பக்கம் வெலாசிட்டி பண்ணாங்க. ஸோ அந்த தப்பை அங்கே சூப்பர் நோவாஸும் இந்த பக்கம் ட்ரெயில் பிளேசர்ஸும் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பார்க்கலாம், செம்மையான ஒரு பேட்டில் காத்துக்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி ஸ்மிருதி மந்தானா அவர்கள் வந்து ஆடி ரொம்ப நாள் ஆடி
எல்லாரும் ஆடி பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆனா இவங்கெல்லாம் அது ஸ்மிருதி மந்தன் ஆகட்டும், அந்த பக்கம் ஹருண்பிரீத் கவுரோ, ஜெமிமா ரோட்ரிகோ கவுர், பிரியா புனியா, இவங்கெல்லாம் ஃபார்முக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. ஃபார்முக்கு வரணும், இதை பயன்படுத்திட்டு ஏன்னா அடுத்தடுத்து நிறைய சீரீஸ் இருந்துகிட்டு இருக்கு, அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற பிளேயர்னா தீப்தி சர்மா அவர்களை வந்து எதிர்பார்க்குறேன். அவங்களை பற்றி நான் ட்ரீம் லெவலில் பேசும்போது கொஞ்சம் கூடுதலாகவே நான் சொல்கிறேன் ஏன் அவங்களை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறத தாண்டி ஸோ சில லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்கள் இருக்காங்க, அதே போல் வந்து லெக் ஸ்பின்னர்ஸ்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி சரியாக அடித்தாங்க அப்படின்னா ஸோ நல்ல ரிசல்ட் ரெண்டு டீமுக்கு வரும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னா எஸ் ட்ரெயில் பிளேசர்ஸ் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவங்களுக்கு 54% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் சூப்பர் நோவாஸுக்கு 46% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். மறக்காமல் உங்களை கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் பெஸ்ட்டு ஒரு பேட்டிங் லைனப்பா, இந்த பக்கம் பெஸ்ட்டு பவுலிங் லைனப்பான்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெயில் பிளேசர்ஸ் வர்ஸ் சூப்பர் நோவாஸ் மேட்சோட ஃபேண்டஸி லெவல் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வழக்கமாக சொல்கிறதான் காப்பி பேஸ்ட் பண்ணால் இங்கே ஒன்று இன்னொன்று மேட்ச் ஷார்ஜாக நடக்குது. அதனால் வந்து பேஷ் உமன்ஸுக்குள்ளாலே சிக்ஸில் அடிக்க முடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். பட் இதில் இருக்கக்கூடிய ஹருண்பிரீத் கவுர் அவர்களால் அடிக்க முடியும், அதுக்கப்புறம் ஸ்மிருதி மந்தன் அவர்களால் அடிக்க முடியும், ஸோ டோட்டின் அவங்களாலையும் அடிக்க முடியும், ஸோ பிரியா புனியாங்கிறது அடி செம்ம கஷ்டப்பட்டு அவங்களால முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேட்ஸ்மேனில் கொஞ்சம் கை வைக்கிறீங்கன்னா பவுலத்தில் ரொம்ப யோசிக்காமல் நீங்கள் கை வச்சிடலாம் தான் நான் சொல்லுவேன். நான் வேறு எதாவது சொல்ல வரேன் நீங்கள் யோசிக்கலாம், பட் ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா பவுலர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் என் கண்ணுக்கு இந்த உமன்ஸ் கிரிக்கெட்டில் மட்டும் இந்த பவுலர்ஸுக்கு வந்து நல்லா கண்ணுக்கு தெரிவாங்க. ரொம்ப ரேர், ரொம்ப ரேர் இவங்க மோசமாக பவுலிங் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்கிற மாதிரி. இப்போது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் பவுலிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பூனம் யாதவ், ஜோதன் கோஸ்வாமி, ராஜேஸ்வரி கெய்க்வாத், எக்ஸலஸ்டன், கண்டிப்பாக நல்லா உமன்ஸ் கிரிக்கெட் தெரிஞ்சவங்க நீங்கள் உங்களை எடுப்பீங்க, நீங்கள் யோசிக்காமல் எடுத்துருவீங்க. அடுத்து ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் சம்மதி அச்சப்பத்து, ஸ்ரீவர்தனே, அண்ட் தீப்தி சர்மா. ஸோ இவங்களை எடுத்துக்கோங்க. நான் தீப்தி சர்மா பற்றி நான் இங்கே சொல்கிறேன்னு சொன்னல, தீப்தி சர்மா பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கண்ட்ரோல்டாக ரொம்ப கண்ட்ரோல்டாக வீசுவாங்க. அண்ட் பேட்டிங் ஓரளவு நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால, ஓரளவு இல்லை பேட்டிங் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சினா நல்லா பண்ணுவாங்க, பட் பேட்டிங் கிடைக்கிற வாய்ப்புங்கிறது ஓரளவு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். பட் தீப்தி சர்மா நல்ல ஆல்ரவுண்டர், ஸோ ஃபிட்டான ஒருத்தவங்க, ஸோ அவங்க எடுத்துக்கலாம். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன்பிரீத் கவுர் உங்களுக்கு எடுக்கணும்னு தோணும், பட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்களால எடுக்க முடியாது. பட் ரெண்டு பேரும் நீங்கள் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். ஆனால் இன்னொரு ஆள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள் வரும்பொழுது ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது உங்களை தனிப்பட்ட ஒரு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனரை எடுத்து பாருங்களேன், அது இன்னும் உங்களுக்கு கை கொடுக்கலாம். பிரியா புனியாக எடுத்து பாருங்கள், மேபி உங்களுக்கு கையும் கொடுக்கலாம். அடுத்தது விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நவுசர் பர்வீனா அப்படி இல்லைனா தனிய பட்டியாவான்னு யோசிச்சிங்கன்னா ஸோ ரெண்டு பேருமே குழப்பம். பட் ஆனால் எனக்கு தன்னியப்பட்டியோட விக்கெட் கீப்பிங் மேலே ரொம்ப இருக்குங்கிறதுனால நான் தன்னியப்பட்டியாவை நான் எடுக்கிறேன். பட் இந்த பக்கம் நவுசர் பர்வீனோட ஒரு விக்கெட் கீப்பிங் ஸ்கில் அப்படிங்கிற தாண்டி பேட்டிங் ஓரளவு நல்லாவும் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஃபேண்டஸி 11 டீம் அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பூனம் யாதவ் நான் எடுக்கிறேன். கிருகானந்தா, என்ன கிருகானந்தா விளாட்றீங்களா, போன மேட்ச்சில் இதே ஷார்ஜா கிரௌண்டில் தான் அவங்க ஓவர் வந்து அடித்தாங்க, மறுபடியும் நீங்கள் அவங்களை எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பூனம் யாதவ், தீப்தி சர்மா, அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் யார் அப்படின்னா அது வந்து எக்ஸலஸ்டன் கூட போகலாம். சரி வேணாம்னா நீங்கள் ஹர்மன்பிரீத் கவுரோட கூட போங்க. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பவுலர் அப்படின்னு போகிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதுதான் என்னோட ஃபேண்டஸி 11 டீம் அண்ட் இதுதான் என்னோட கேப்டன்ஸ்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள். அண்ட் பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள், பார்க்கலாம். பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரான புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க, கிரிக்கெட் யுத்தம். இங்கே பார்த்தியா இந்த சைடில் வந்து ரன்ஸ் எல்லாம் இருக்கும், சிக்ஸ்னா சிக்ஸு, ஷார்ட் பால்னா ஷார்ட் பால், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ்னா பெரிய புதுசாக ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம எப்படி புக் கிரிக்கெட் விளையாடுவோமோ அதே ரூல்ஸ். சரி இது எங்கே கிடைக்குது? ஓகே, இது ஆக்சுவலாக இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா சென்னையில் இருக்கிற 50 மேற்பட்ட நேச்சுரல்ஸில் நீங்கள் இந்த புக்கை வாங்கலாம். இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க எங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ ரெடியாக இருங்க, போய் நேச்சுரல்ஸில் போய் இப்போவே இந்த புக்கை வாங்குங்க, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வாரங்களில் லைவ் கான்டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ அந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் புக் கிரிக்கெட் விளையாண்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா சூப்பர் சூப்பர் ப்ரைஸஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. பிளாக்ஷிப்பின் பிரம்மாண்ட அடுத்த கட்ட நிகழ்வில் எங்களுடன் கைகோர்க்க விரும்பும் இந்திய மற்றும் அயல்நாட்டு தமிழ் சங்கங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் விவரங்களை +917010850349 என்ற எண்ணிற்கு கால் மற்றும் வாட்ஸ்அப் செய்யவும். நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் கிரிக்கெட் கில்லாடி, பவர்ட் பை சிவகாசி கோ-ஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ் அண்ட் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.